கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஊர் தான் ஐயம்பாளையம். இங்கு தெய்வமா அருள் பாலித்து வரும் வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோவிலுடைய வரலாறை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்னாடி நாம் இங்கே இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இக்கோவிலுடைய பிரசாதம் புற்று மண் தான். வாழை தோட்டத்து ஐயன் கிளுவை மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில் தான் அருள் பாலிக்கிறார். இங்கு தரும் புற்று பிரசாதத்தை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய தோட்டத்தில் தண்ணீருடன் கலந்து தெளித்து விட்டால் அங்கு விஷப்பூச்சிகளின் தொல்லை இருக்காது. மேலும் பாம்பு கடித்தவர்களுக்கு வேறு ஏதாவது விஷப்பூச்சி கடிக்க இந்த புற்று மண்ணை அந்த கடித்த இடத்தில் தடவி விட்டாலே போதும், விஷம் எல்லாம் அவருடைய உடம்பில் இருந்து இறங்கிவிடும் என்பது இங்கு வரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே உள்ளது. மேலும் குழந்தை வரம் வேண்டியும் விரைவில் திருமணம் நடக்கவும் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் கழிக்கவும் இங்கு பக்தர்கள் வருகிறார்கள். இக்கோவிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், மற்ற கோவில்களில் சாதாரண ஒரு மனிதன் கருவறைக்குள் செல்ல முடியாது. ஆனால் இக்கோவிலில் ஒரு சாதாரண மனிதன் கருவறைக்கு சென்று இறைவனை வேண்டி இறைவனுக்கு அருகில் இருக்கும் புற்று மண்ணை எடுத்து கொண்டு வர முடியும். மேலும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அக்கோவிலில் இருக்கும் புற்று மண்ணை எவ்வளவு எடுத்தாலும் அது குறையவே குறையாது என்பது இக்கோவிலுடைய இறைவனின் செயல்தான் என்று அங்கு வரும் பக்தர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். தற்போது இக்கோவிலுடைய வரலாறு பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து ஒரு சித்தராக இருந்த வரலாறு தான் இந்த வாழை தோட்டத்து ஐயனுடைய வரலாறு. இக்கோவிலுக்கு ஏன் வாழை தோட்டத்து ஐயன் என்று பெயர் வந்தது என்றால், கோவிலுடைய தலவிருட்சம் கிளுவை மரமானது முற்காலத்தில் ஒரு வாழை தோட்டத்திற்கு நடுவே இருந்ததாகவும், அந்த தோட்டத்திற்கு நடுவே கோவில் கொண்டதால் கோவிலானது வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோவில் என்ற பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. மரங்களிலேயே மிகவும் சிறந்த தன்மையுடையது வாழை மரம்தான். இதில் எந்த பொருளுமே வீணாகாது. வாழையடி வாழையாக தலைக்கக்கூடியது தான் இது. இதை போன்றே இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கும் கடவுள்தான் இக்கடவுள். அதன் காரணமாகவே இக்கோவிலுடைய பெயரானது வாழை தோட்டத்து ஐயன் கோவில் என்று மாறியது என்றும் கூறப்படுகிறது. தற்போது இந்த கோவில் இருக்கும் பகுதியில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1777 ஆண்டு ஐயன் என்ற ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் சின்னையன். இவர் தன்னுடைய 12 வரை கல்வி பயின்றார். இவர் ஏற்கனவே ஆன்மீகத்தில் பற்று கொண்டவராக இருந்தார். இவர் சிவன் பக்தர். சிவனை தன் வீட்டில் வைத்து தினந்தோறும் வழிபடுவார். இப்படி இருக்கும்போது இவருக்கு படிப்பு சரியாக அமையாததால் தன்னுடைய தந்தை விருப்பப்படி மாடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார். இப்படி ஒரு நாள் தன்னுடைய மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அங்கு சிறு சிறு கற்களை அடுக்கி அவற்றை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு பெரியவர் சென்றபோது இச்சிறுவனின் செயலை அவர் பார்த்தார். உடனே சிறுவனை அழைத்து சர்வ சங்கரா மந்திரத்தையும் பஞ்சசாட்சர மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தார். பிறகு தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்த்தார். அப்போது சிவபெருமானின் அருகில் அந்த பெரியவர் இருந்தார். சின்னையன் கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த பெரியவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். உடனே தன்னை பார்க்க வந்தது சிவபெருமான் தான் என்று எண்ணி மகிழ்ந்தார். பிறகு நோயின் காரணமாகவோ அல்லது விஷப்பூச்சிகளின் கடிகளுக்கு மருந்து வேண்டி இவரை நாடி வரும்போது அவர் பஞ்சசாட்சர மந்திரத்தையும் விபூதியையும் கொடுத்து குணப்படுத்தி வந்தார். ஆனால் யாரிடமும் இதற்காக பணம் வாங்க மறுத்துவிட்டார் அவர். மேலும் அப்பகுதியில் யாருக்கு எந்த நோயாக இருந்தாலும், மேலும் விஷப்பூச்சி கடித்தாலும் கூட எல்லோரும் இவரையே நாடி வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒரு தாசில்தாரும் இருந்தார். அந்த தாசில்தாருடைய மனைவிக்கு பெண்குஷ்ட நோய் குணமாகியது. இதன் காரணமாக 1000 பொற்காசுகளை அந்த தாசில்தார் இவருக்கு கொடுத்தார். அதை ஏற்காத சின்னையன் அந்த அனைத்தையுமே ஆண்டவனுக்கு செலவிட கூறிவிட்டார். இப்படி இருக்கும்போது இவருடைய 72 இவர் வளர்த்த தன்னுடைய காளை மாட்டினை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மாடு அவரை கொம்புகளால் குத்தி தூக்கி எறிந்தது. இதனால் அதே இடத்திலேயே சின்னையன் இறைவனடி சேர்ந்தார். பிறகு இந்த சம்பவம் நடந்து 155 பிறகு, அதாவது அவர் இறந்ததற்கு பிறகு, அவருடைய பண்ணையில் வேலை செய்த ஒரு தொழிலாளியின் கனவில் வந்து இவர் தான் பூஜித்த லிங்கம் நந்தி இவைகளை மறைத்திருக்கும் இடத்தை பற்றி சொல்கிறார். இவர் கூறியது போல அந்த தொழிலாளியும் அங்கு சென்று மண்ணை தோண்டி பார்க்கும்போது அங்கு சிவலிங்கமும் நந்தியும் இருக்க அவற்றை எடுத்து இவர் இறந்த கிளுவை மரத்தடியில் வைத்து பூஜிக்க ஆரம்பித்தார். மேலும் அங்கு ஒரு சுயம்புவாக ஒரு புற்றும் உண்டானது.
ஐயன் இருக்கும் இடத்தில் கோபுரம் கிடையாது. ஐயன் வெட்ட வெளியிலேயே உள்ளார். ஐயனுக்கு அருகில் இருக்கும் புற்று மண்ணே தற்போது நோய் விஷக்கடி போன்றவைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இதுவே வாழைத்தோட்டத்து ஐயனுடைய வரலாறாகும்.